குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நான் திருச்சி உறையூரில் உள்ள சேஷ ஐயங்கார் நினைவு மேல்நிலை பள்ளியிலே நின்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னன்னு. தமிழக அரசின் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நாள். இதில் பெருமைப்படத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இதற்கு காரணம் என்னன்னா 3 விஷயங்கள். தலைமை ஆசிரியருடைய சீரிய வழிகாட்டுதல், ஆசிரியர்களின் அயராத உழைப்பு, மாணவர்களின் பொறுப்புணர்ச்சி, இந்த 3 எங்களது வெற்றியை சாத்தியமாக்கியிருக்கு, எங்களுக்கு 100% தேர்ச்சியை தந்துள்ளது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இது ஒரு 100 நெருங்கும் பாரம்பரியம் மிகுந்த பள்ளி. 95 ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 4 பார்த்தீங்கன்னா 100 விழாவை கொண்டாடும் தருவாயில் உள்ளது. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியிலே சேருங்கள். இந்த பள்ளி ஒரு பாரம்பரியம் மிகுந்த பள்ளி. ஒவ்வொரு மாணவனுடைய திறமையை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் அத்திறமையை ஊக்குவித்து அவனை ஆன்றோனாக்கும் சான்றோனாக்கும் இந்த பள்ளிக்கூடம். அதற்காக ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு வருகின்றனர். நான் உட்பட உங்கள் பசங்களை இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டீங்கன்னா அவனுடைய திறமை என்னன்னு கண்டறிந்து அதனை ஊக்குவித்து அவனை நாங்கள் பெரிய ஆளாக்கிட்டு இருக்கோம், ஆக்க போகிறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். கடந்த 95 இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். எனவே உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்திலே சேருங்கள். இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடம் விளையாட்டுத் துறையில் பெருமளவு சாதித்துள்ளது. நமது விளையாட்டுத்துறையின் தலைமை இயக்குனர், உடற்கல்வி இயக்குனர் முனைவர் பா சுவாமிநாதன் ஐயா அவர்களின் தலைமையில் பல மாணவர்கள் குறுவள அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர், பல பதக்கங்களை வென்றுள்ளனர் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதை முந்தைய பதிவுகளில் நான் குறிப்பிட்டிருக்கேன். எனவே தயை கூர்ந்து உங்கள் குழந்தைகளை பாரம்பரியம் மிக்க இந்த பள்ளிக்கூடத்திலே சேருங்கள். உங்கள் குழந்தைகளை சான்றோராக்குங்கள், ஆன்றோராக்குங்கள் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பள்ளியிலே 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவன் திரு மாணவ செல்வன் ராகுல் அவர்கள் தன்னுடைய எப்படி நான் பாஸ் பண்ணேங்கிறது அவர் சொல்லுவார், விளக்கம் சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்ப 12th 541 மார்க் எடுத்திருக்கேன். இது வந்து முக்கிய காரணம் வந்து எங்க HM சார் தான். அவர் வந்து எல்லாத்துலயுமே முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயமும் நல்லா சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் டிவிஆர் சார் அவர்லாம் எக்கனாமிக்ஸ்லாம் துல்லியமா சொல்ல வச்சு எக்கனாமிக்ஸ்ல 99 மார்க். அப்புறம் மேரி மிஸ் இருக்காங்க, அவங்க அதுலயும் அக்கௌண்ட்ஸ்ல 99. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் புரிய வச்சு எல்லாம் சொல்லி தருவாங்க. தமிழம்மாலாம் பாட்டெல்லாம் சரளமா சொல்லி கொடுத்து எல்லாத்தையுமே நல்லா பண்றாங்க. இங்கிலீஷ் மிஸ் எல்லாம் இங்கிலீஷோட அர்த்தம் புரியாட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் விமலா மிஸ் காமர்ஸ் எல்லாமே நல்லா எடுப்பாங்க. இந்த மாதிரி அப்புறம் எங்க HM சார் தான் எங்களுக்கு BM போறாரு. அக்கௌண்ட்ஸ்லயும் எக்கனாமிக்ஸ்லயும் 99 மார்க். இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூல் தான் காரணம். இந்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்குமே SMHS தலைமையாக சென்ற முறையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியினுடைய 12 தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் மதிப்பெண் 571 மதிப்பெண் பெற்று அகிலாபான் என்ற மாணவி பள்ளியின் முதலிடத்தை பெற்றுள்ளார் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இத்தருணத்தில் தெரிவித்துள்ளேன்.